ஓம் சாந்தி. ஒரு சகோதரியினுடைய ஆற்றாமை அவங்க சொல்லியிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில். நான் வந்து நாலேஜுக்கு வந்த காலத்திலிருந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனக்கு யோகா செய்யக்கூட முடியல. எனக்கு ரொம்ப மன வருத்தம் இருக்குது. பேசாமல் நான் வந்து சரீரத்தையே விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரீரத்தை நாம் விட்டுட்டாலும் நம்மளை அந்த கர்மா விடாது. கர்ம கணக்குன்றது எங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு நாம் எங்கே மூவ் ஆகி போனாலும் அங்கேயும் பின்தொடரும். நம்ம ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருக்கோம், மினிமம் மேக்ஸிமம் விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். நம்மளை தேடி ஒன்று வருதுன்னா அந்த கர்ம கணக்கு மினிமமாக வந்துட்டுருக்கு. அதை நாம் வந்து தவிர்க்கிறோம், இல்லை இயற்கைக்கு மாற சில முடிவுகளை நானாகவே என் பலகீனத்தாலேயோ தாங்க முடியாமையோ இல்லை வேறு யுக்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டோம், அதை நாம் தட்டி கழிக்கிறோம், அதிலிருந்து விலகிக்கிறதுக்கு உபாயங்களை தேடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கு மேக்ஸிமமாக மாறும். நம்ம இங்கே இல்லைன்னா இன்னொரு உடலில் இருக்க போகிறோம். அப்போ அந்த கணக்கு பெரிய ரூபத்தில் தான் நம்மளை தேடி வரும். இன்னொன்று, நம்ம சரீரத்தை விடணுன்ற அவசியம் இல்லை. சரீரத்து மேலே இருக்கிற அந்த மோகத்தை விட்டால் போகிறோம். ஏன்னா நமக்கு வர பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்ம உடலையை பார்த்து தான் எல்லாமே வருது. நம்மளை குறை சொல்கிறவங்க, நிந்தனை சொல்கிறவங்க, இல்லை தொந்தரவு பண்ணுறவங்க எல்லாருமே நம்ம உடலை பார்த்து தான் எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. நம்ம பல முறை இதை சிந்திச்சிருக்கிறோம். உடலுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவான என்ன யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன பழிக்கவும் முடியாது, என்ன தவறாக கருதவும் முடியாது. அவங்க பார்த்துட்ருக்கிறது என் உடலை. ஆனால் நமக்கு தெரியும் இல்லையா, நான் உடல் கிடையாது ஆத்மாவாக இருக்கேன்னு தெரியும் இல்லையா. அப்போது உடலை பார்த்து யாரோ தொந்தரவு பண்ணுறாங்கன்னா உள்ளே இருக்கிற ஆத்மா தனக்கு ஏற்பட்ட பாதிப்பாக முதல்ல நினைக்கிறதுன்றது யதார்த்தம் இல்லை இல்லையா. பாபா என்ன சொல்கிறாரு, இதெல்லாமே அதுக்கு பேரே மாயை. நம்ம அதுதானே சொல்கிறோம், மாயைன்னு தானே அதுக்கு பேர். பெரிய ரூபத்தில் தெரிகிறதும் காலப்போக்கில் அது இதுக்காகவா நான் அவ்வளோ சிந்தித்தேன், இப்படி எல்லாம் நான் முடிவு பண்ணேன் அப்படின்னு வருங்காலத்தில் நமக்கு தோணும். எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில் நாம் இந்த மாதிரி பதட்டப்படுறதோ கஷ்டப்படுறதோ வேதனைப்படுறதோ நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது சில வருடங்கள் கழித்து நாம் அதே பிரச்சனையை நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும். அது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பலகீனமான மனதுக்கு பெரிய விஷயமா தெரியும். ஆனால் விஷயங்கள்லேருந்து விலகி நின்று நாடகத்தினுடைய காட்சிகளை பார்த்து ரசிக்கிற ஒரு பார்வையாளராக மாறும்பொழுது எல்லாமே விளையாட்டாக தான் தோணும், ரொம்ப சாதாரணமாக தான் தோணும். அதனால் நம்ம பார்க்குற பார்வை மாயாவை பெரிய உருவத்திலையும் நம்மளை சிறிய உருவத்திலையும் நம்ம வச்சுக்கிறதுன்றது ஒன்று. உடலுக்கான எல்லா விஷயத்திலும் பாதிக்கப்படுற ஆத்மாவாக நான் இருக்கேன்றதை உணரணும். நாம் இப்போது சர்வசக்திவானான கடவுள் நமக்கு கூட இருக்காருன்ற அந்த ஒரு எண்ணம் நம்மளை என்ன தான் செய்யாது. பாபா என்ன சொல்கிறாரு, இப்போ மனிதர்கள் வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதையா இல்லை பாபாவனுடைய வார்த்தைக்கு மரியாதையா? பாபா நம்மளை பற்றி எவ்வளோ பெருமையாக சொல்கிறாரு, எவ்வளோ உயர்வானதாக சொல்கிறாரு, இந்த முழு உலகத்துக்குமே ஆதாரம் நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் யாரையோ எதையோ ஆதாரமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேனே அது ஒன்று என்னுடைய பூர்வ ஜென்ம பலகீனம். அதுவும் இல்லாமல் பாபா சொல்வார், மாயையினுடைய முழு சாம்ராஜ்யத்தையுமே அழிக்கக்கூடியவன் நீ அப்படின்றார். அதனுடைய சின்ன சின்ன எறும்பு உருவத்துக்கெல்லாம் யானையே நான் அடக்க போகிறேன் நாளைக்குன்னும் போது அந்த எறும்புக்கு பார்த்து நம்ம பயப்படலாமா? இன்னொன்று, நான் எதை எப்படி பார்க்குறேனோ அது அப்படி தான் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறார் பாபா, இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் உங்களுடைய தேவதா தன்மை வளருதுன்றார். இன்னைக்கு யாரெல்லாம் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க, எதிர்ப்புகள் செய்கிறாங்க, விக்னம் பண்ணுறாங்க, தொந்தரவுகள் பண்ணுறாங்க,
இவங்க எல்லாருமே வருங்காலத்தில் பக்தர்களாக மாறி உங்களுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நித்திய பக்தர்களாக உங்களை இதயத்திலிருந்து நினைக்கக்கூடியவர்களாக துவாபர யுகத்திலிருந்து வரப்போகிறாங்கன்ற அந்த கர்ம கணக்கினுடைய ஆழத்தையும் பாபா சொல்கிறார். அப்போது பக்தர்கள் தான் நமக்கு கூட இப்படி இருக்காங்க. நம்ம இது இந்த விஷயத்தை நம்ம ஒரு பதிவில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த விஷ்ணுவனுடைய துவாரபாலகர்களாக இருந்தவங்க தான் பூமியில் வந்து விஷ்ணுவால் முக்தி அடையணுன்றதுனால எதிர்ப்பாளர்களாக மாறினாங்கன்னு புராணங்கள் சொல்லுதுன்னு. ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவான், அதாவது விஷ்ணு, அவங்க அவங்கள பொறுத்தவரையிலையும் பகவான்ன்றது விஷ்ணு. அந்த விஷ்ணு வந்து எதிரிகளை அடக்கினார்னு, அடக்கிட்டு அவங்கள அழித்து முக்தியை கொடுத்துட்டு போனார் அவங்களுக்கு அப்படி தான் சொல்லும். சும்மா அழிச்சிட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அதுபோல் நம்ம நிறைய ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம அவதரிச்சிருக்கிறோம். நம்மக்கிட்ட முக்தி அடையிறதுக்காக தான் அவங்க நம்மளை சுற்றி எதிர்ப்பாளர்கள் மாதிரி இருக்காங்க. அவங்கள நாம் நண்பர்களாக மாற்றிக்கிற கலை, அதற்கான ஞானம், அதற்கான சக்தி பாபா இப்போ கொடுத்துட்டுருக்கார். அதனால் சரீரத்தை விடணுன்றது தேவையில்லாத விஷயம். சரீரத்து மேலே இருக்கிற அபிமானத்தையும் பற்றையும் விட்டுட்டாவே எல்லாமே சரியாகும். இன்னொன்று, என் புத்தி என் மனசுக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கு, இவங்க இப்படி பண்ணுறாங்க, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மனம் புத்திக்கு சொல்கிறதும், புத்தியில் இருக்கிற விஷயத்த மனம் யோசிக்கிறதும், இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. அதனால் அந்த விஷயம் என்னாகும், மலை போல் ஆயிடுது. அந்த விஷயத்தை நான் பாபா கிட்டே பேசுகிறேன் அப்படின்னா, என் மனசு வந்து புத்திக்கிட்ட பேசுகிறதோ புத்தி மனசுக்கிட்ட பேசுகிறதோ தவிர்த்துட்டு, அதனால தான் பிரச்சனை பூதாகாரமாக ஆகுது. நான் இப்படி என்னுடைய இந்திரியங்களுக்குள்ளேயே பேசுகிறத விட்டுட்டு அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படியே கொண்டு போய் பாபா கிட்ட நான் வந்து பேசும்போது, பாபா இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த அவமானங்கள் எனக்கு இப்படி இருக்குது, என்னுடைய பலகீனம் இப்படி இருக்குது, நான் இதிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறேன், இந்த பந்தனங்கள்லேருந்து நான் வெளியே வந்து நான் விரும்பிய வாழ்க்கையை நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற எதிர்பார்க்குற அந்த வாழ்க்கையை நான் வாழறதுக்கு உங்களையே நான் நம்பியிருக்கேன் பாபா, உங்களையே சரணடைகிறேன்னு திரும்ப திரும்ப நமக்குள்ளே நாம் பேசுறத விட்டுட்டு பாபா கிட்ட அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கொண்டு போகும்போது பனி மறைஞ்ச மாதிரி மறைஞ்சிடும். நீங்கள் வேணா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில். அதனால் நாம் எத்தனை பிரச்சனைக்கு இருந்தால் சரீரத்தை விடுவோம், இன்னும் வரப்போகிறதெல்லாம் பெரிய இதாக இருக்குது, அதுவே ஒன்றும் செய்யாதுன்றார் பாபா நமக்கு. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரச்சனையை கண்டு பயப்படுறவங்களா இல்லாமல் பிரச்சனைக்கு பயத்தை கொடுக்குறவங்கள நாம் இருக்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. சர்வசக்திவான் பகவானுடைய மடியில் உட்கார்ந்துருக்கோம், சௌக்கியமாக தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஓம் சாந்தி.